ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாஜிரா தமிழ் இன்றைக்கி நம்ம ஹாஜிரா தமிழ் சேனலில் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று தமிழில் இயல் ஒன்று புதுமைகள் செய்யும் தேசம் இது அதில் கவிதை பேலை பாரதம் அன்றைய நாற்றங்கால் இதில் இருக்கிற புக் எக்ஸசைஸ் தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் குறிப்பிடும் நூல் திருக்குறள் ஆ ஆப்ஷன் திருக்குறள் தான் ரைட் ஆன்சர் செகண்ட்னு பாருங்கள் காளிதாசனின் தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் அது வந்து ஆ ஆப்ஷன் காவிரி கரை காளிதாசனினுடைய தேனிசை பாடல்கள் எதிரொலிக்கும் இடம் வந்து காவிரி கரை ஆ ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் தேர்டுன்னு பாருங்க கலைக்கூடமாக காட்சி தருவது டேஸ் கலைக்கூடமாக காட்சி தருவது சிற்பக்கூடம் ஆ ஆப்ஷன் சிற்பக்கூடம் தான் கரெக்ட் ஆன்சர் ஒன் பாருங்க நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது நூலாடை என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது வந்து நூல் பிளஸ் ஆடை ஆ ஆப்ஷன் நூல் பிளஸ் ஆடை தான் ரைட் ஆன்சர் ஃபிஃப்த்துன்னு பாருங்க எதிர் ப்ளஸ் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இ ஆப்ஷன் எதிரொலிக்க எதிர் ப்ளஸ் ஒழிக்க என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எதிரொலிக்க இ ஆப்ஷன் எதிரொலிக்க தான் ரைட் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆ ஆப்ஷன் திருக்குறள் ரெண்டாவது இதுக்கு வந்து அ ஆப்ஷன் காவிரி கரை மூணாவது இதுக்கு வந்து அ ஆப்ஷன் சிற்பக்கூடம் நாலாவது இதுக்கு அ ஆப்ஷன் நூல் ப்ளஸ் ஆடை அஞ்சாவது இதில் வந்து இ ஆப்ஷன் எதிரொலிக்க இதுதான் ஆன்சர்ஸ் அடுத்து பாருங்க உரைநடை உலகம் இயல் ஒன்று தமிழ்நாட்டில் காந்தி இதில் இருக்கிற புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் பாருங்க சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் டேஸ் அதுக்கு வந்து ஆ ஆப்ஷன் மதுரை தான் ரைட் ஆன்சர் ரெண்டாவது இது பாருங்கள் காந்தியடிகள் டேஸ் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்கு ஊவே சாமிநாதர் இ ஆப்ஷன் ஊ சாமிநாதர் தான் ரைட் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொறுத்துவே கொடுத்துருக்காங்க அதில் பாருங்க இலக்கிய மாநாடு அதுக்கு வந்து சென்னை ரெண்டு தமிழ் த ரெண்டாவது இது வந்து தமிழ்நாட்டு கவிஞர் அதுக்கு வந்து பாரதியார் தேர்டுன்னு வந்து குற்றாலம் குற்றாலம் வந்து அருவி ஃபோர்த்து ஒன்று வந்து தமிழ் கையேடு அதுக்கு வந்து ஜியு போப்பு பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு சென்னை ஆன்சர் செகண்ட் ஒன்றுக்கு பாரதியார் தேர்ட் ஒன்றுக்கு அருவி ஃபோர்த் ஒனுக்கு போப்பு அடுத்து பாருங்க கற்கண்டு இயல் ஒன்று நாள் வகை சொற்கள் இலக்கணம் இதில் இருக்கிற புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் பாருங்க ஃபஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் சொல்வகையை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமீடுகன்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் படித்தால் இதுதான் ஆன்சர் படித்தால் வட்டமீட்ரு காட்டுறீங்கன்னில்ல செகண்ட் ஒனில் வந்து ஓடினான் இது வட்டமீட்ருக்கேன் தேர்டு ஒன்க்கு வந்து சித்திரை ஃபோர்த் ஒன்க்கு வந்து மா இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் பதினஞ்சில் பாருங்கள் பேஜ் நம்பர் பதினஞ்சில் கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வாவு சிதம்பரனார் பாருங்க பாருங்கள் வஊசி சென்னைக்கு போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து பாரதியாரை பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார் தேர்டு பாருங்க வஊசி அவர்கள் யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் அது வந்து பாரதியாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார் அதுக்கு வந்து பாரதியார் தான் ஆன்சர் ஃபோர்த்துன்னு பாருங்கள் வூசி அவர்களின் பன்முகத் தன்மைகள் யாவையும் கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இந்த குறிச்சிருக்கேன் பாருங்கள் வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மையை பெற்றிருந்தார் இதுதான் ஃபோர்த் ஆன்சர் ஃபிஃப்த்து ஒன் பாருங்க வாமூசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க அதுக்கும் குறிச்சிருக்கேன் பாருங்க தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் ஃபிஃப்த்து ஒனுக்கு தமிழிலும் ஆங்கிலிலும் புலமை பெற்றிருந்தார் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் பதினாறு பாருங்கள் கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிறை பிழைகளை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க அந்த ஊருன்ற இடத்துல வந்து ஓர் அப்படின்னு எழுதணும் அதுபோல் ஓர் அப்படின்ற இடத்துல ஒரு அப்படின்னு எழுதணும் அப்போ ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது இது ஆன்சர் செகண்ட் ஒன் பாருங்கள் ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அதில் வந்து ஒருன்னு ஃபஸ்ட் இருக்கிற இடத்துல ஓர்ன்னு மாற்றிக்கணும் ஓர் இரவும் அதுபோல் இந்த ஓருன்ற இடத்துல ஒருன்னு மாறிக்கும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அடுத்து பாருங்கள் அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது அது இல்லை அது வந்து அஃதுன்னு வரணும் அது பார்த்துக்கோங்க ஃபோர்த்துன்னு பாருங்கள் அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை அந்த இடத்துல வந்து அது நகரத்திற்கு செல்லும் சாலைன்னு எழுதணும் ஃபிஃப்த் ஒனில் பாருங்கள் அது ஒரு இனிய பாடல் அதுக்கு வந்து அஃது அஃது ஒரு இனிய பாடல்னு எழுதணும் அடுத்து அகர அகரவரிசைப்படத்தை கொடுத்துருக்காங்க அது ஆன்சர் மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பழங்கள்னு வரணும் செகண்டு பாரதம் தேர்டுக்கு வந்து பின்னிரவு ஃபோர்த்துக்கு பீலி ஃபிஃப்த்துக்கு புதுமை சிக்ஸ்த்துக்கு பூமி செவன்த் ஒனுக்கு பெண்கள் எயித் ஒனுக்கு பேருந்து நைன்த் ஒன்றுக்கு பையன் டென்த் ஒன்ல வந்து பொதுக்கூட்டம் லெவன்த் ஒன் வந்து போக்குவரத்து இது அப்படியே அகர வரிசைப்படுத்தி வ வரிசையாக எழுதணும் நம்பர் படி வரிசையாக எழுதணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்குன்னு கொடுத்துருக்காங்க அதில் பாருங்கள் வடக்கு இங்கே ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்காங்க எனக்கு 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 உண்டு எனக்கு இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது பாருங்க வடக்கு உண்டு அப்படின்னு நம்ம எழுதணும் அப்போ வடக்குண்டு வடக்கில்லை அடுத்து பந்து உண்டு பந்துண்டு பந்தில்லை அந்த பந்துண்டு பந்தில்லை வடக்குண்டு வடக்கில்லை இருக்கு இல்லையா அதுதான் பதில் அடுத்து பாட்டு இல்லை பாட்டுண்டு பாட்டில்லை இது ரெண்டும் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க பதினேழாம் பக்கம் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு சொற்களை தொடர்கள் உருவாக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு கட்டத்தில் பாரி கொடுத்துருக்காங்க இன்னொரு காலமில் வந்து வீட்டுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாரி வீட்டுக்கு வந்தான் அந்த வந்தான் இருக்கு இல்லையா இப்படி சேர்த்து எழுதணும் பாரி வீட்டுக்கு வந்தான் நெக்ஸ்ட்டு எழிலி வீட்டுக்கு வந்தாள் அடுத்து மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள் மாடு வீட்டுக்கு வந்தது மாடுகள் வீட்டுக்கு வந்தன இதில் நம்பர் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து வந்தான் செகண்ட் வந்து வந்தா வந்தால் தேர்டுக்கு வந்து வந்தார்கள் ஃபோர்த் வந்தது ஃபிஃப்த்து ஒன்றுக்கு வந்தன நெக்ஸ்ட்டு பாருங்கள் கட்டங்களில் மறைந்துள்ள வகை சொற்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க அதுக்கு இங்கே எழுதியிருக்கேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இயல் ஒன்றில் இருக்கிற புக் பேக் எக்ஸசைஸ்ஸு முடிஞ்சிருச்சு அடுத்த வீடியோவில் இயல் ரெண்டுக்கு உண்டான புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ